ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஒன்றாச் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்திய பொருளாதாரத்தில் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம், அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் இதுக்கு முன்னாடி இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் செல்வ இலக்கணம், அடிப்படை பொருளியல் பிரச்சனை, இது ரெண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம உற்பத்தி அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, பயன்பாட்டை உருவாக்குவது என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸில் மூலதனம், பயன்பாடு, உழைப்பு, உற்பத்தின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் இந்த க்ரீன் மார்க் பண்ணியிருக்க அந்த உற்பத்தி அப்படிங்கிறது. ஓகேவா, பயன்பாட்டை உருவாக்குவது என்பது உற்பத்தி. நமக்கு தேவையான பயன்பாடை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது உற்பத்தி பண்ணுறதன் மூலமாக. விருப்பங்களை நிறைவு செய்வது என்பது பயன்பாடு பொறுத்திருக்கும். விருப்பங்களை நிறைவு செய்வது என்பது நம்மளுடைய விருப்பங்கள், அது நிறைவாகணுன்னா நம்மளுடைய பயன்பாடுகள் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்திருக்கும். ஓகே, அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா, விருப்பங்களை நிறைவு செய்வது என்பது பயன்பாடு. ஊதியத்திற்காக செய்யப்படக்கூடிய வேலை என்னன்னு கேட்டேன்னா உழைப்பு. ஊதியத்திற்காக செய்யப்படும் வேலை என்பது உழைப்பு. செல்வத்தை குறிப்பது என்பது மூலதனம். செல்வத்தை குறிப்பது என்பது மூலதனம். ஒரு பண்டத்தை பயன்படுத்த மாதம் மாதம் செலுத்தும் தொகை என்பது வாரம். ஒரு பண்டத்தை பயன்படுத்த மாதம் மாதம் செலுத்தும் தொகை என்பது வாரம். வார கோட்பாடுகளின் மிகவும் பழமையான கோட்பாடு யாருடையது? வார கோட்பாடுகளில் மிகவும் பழமையான கோட்பாடு யாருடையது? ரிகார்டோ. ஓகேவா, வார கோட்பாடுகளில் மிகவும் பழமையான கோட்பாடு ரிகார்டோவினுடைய கோட்பாடு, ரிகார்டோ. ஓகே, உழைப்பிற்கு கொடுக்கப்படும் வெகுமதி என்பது கூலி. உழைப்பிற்கு கொடுக்கப்படும் வெகுமதி என்பது கூலி. உழைப்பிற்கு கொடுக்கப்படும் வெகுமதி என்பது கூலி. மூலதனத்தை பயன்படுத்துவதற்கு கொடுக்கப்படும் விலை, மூலதனத்தை பயன்படுத்துவதற்கு கொடுக்கப்படும் விலை. ஒருத்தவங்களோட கேபிட்டலை நம்ம பயன்படுத்தணும்னா அவங்களுக்கு கொடுக்கறத அமௌண்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வட்டின்னு சொல்லுவாங்க. மூலதனத்தை பயன்படுத்துவதற்கு கொடுக்கப்படும் விலை என்பது வட்டி. நீர்மை தன்மையுடைய சொத்து என்பது ரொக்கம். நீர்மை தன்மையுடைய சொத்து என்பது ரொக்கம். தொழில் அமைப்பிற்கு கிடைக்கும் வெகுமதி, தொழில் அமைப்பிற்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்னன்னு கேட்டனா லாபம். கீன்ஸ் பொருளாதாரம் எவ்வாறு கூறப்படுகிறது? கீன்ஸ் புரட்சி என கூறப்படுகிறது. கீன்ஸ் பொருளாதாரம் எவ்வாறு கூறப்படுகிறது? கீன்ஸ் புரட்சி என கூறப்படுகிறது. ஆப்ஷன்ஸில் கீழே வந்து சில கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்க வேணாம். ஸோ ஓகே, இந்த கொஸ்டின்ஸில் நான் சொல்கிற இந்த ஆடியோ அண்ட் வாய்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஸோ கேட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களே ஒரு கண்ணை மூடிட்டு இதுக்கு அடுத்து கீழே ஒரு டெஸ்ட் பேஜ் லிங்க் கொடுக்குறேன். அந்த பேஜில் வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து நீங்கள் எல்லாமே படித்தது இப்போ கேட்டது கரெக்டாக ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது அந்த டெஸ்ட் பேஜ் மூலமாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ்நாட்டு யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு டாபிக்கோட பார்க்கலாம். தேங்க்யூ.